சவுத் ஸ்பெஷல் சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 70 வயதிற்கு மேல் உள்ளவர்களுக்கு 4 சிறப்பு சலுகை. என்ன வகையான சலுகைகள் வழங்கப்படுகிறது, இந்த சலுகைகளை பெறுவதற்கு ஏதேனும் நிபந்தனைகள் உள்ளதா, என்ன வகையான வழிமுறைகளில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளது, என்ன வகையான கூடுதல் சலுகைகள் யாருக்கெல்லாம் கிடைக்கும் என்பது பற்றி முழு விவரங்களும் வீடியோ பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு டைரெக்டாக கிடைக்கும். முதியவர்கள், மூத்த குடிமக்கள், வயதானவர்கள், ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் தகவல்களும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அவர்களுக்கு வழங்கப்படும் சிறப்பு சலுகைகள் அனைத்தும் வயதின் அடிப்படையில் வழங்கப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் 70 வயதிற்கு மேல் உள்ளவர்களுக்கு என்ன வகையான சிறப்பு சலுகைகள் வழங்கப்படுகிறது, அவற்றை பெறுவதற்கு என்ன வகையான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும், அதற்கான நிபந்தனைகள் என்ன என்பதை பற்றியும் தெரிந்து கொள்வோம். ஓய்வூதியதாரர்களுக்கு பல வங்கிகள் குறைந்த வட்டி விகிதத்தில் கடன் பெற்று வந்தாலும் பஞ்சாப் நேஷனல் வங்கி ஓய்வூதியதாரர்களுக்கான புதிய கடன் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. 70 வயதிற்கு மேற்பட்ட ஓய்வூதியதாரர்கள் குறைந்தபட்சமாக 25,000 ரூபாயும் அதிகபட்சமாக 10,00,000 ரூபாயும் கடன் பெறலாம். ஓய்வூதியர்கள் தங்களது பென்ஷன் பணத்தில் 18 மடங்கு வரை கடனாக பெறலாம். ஓய்வூதியதாரர்கள் கடன் தொகையை 5 ஆண்டுகளுக்குள் திருப்பி செலுத்த வேண்டும். அதேபோல் சார்பதிவாளர் அலுவலர்களுக்கு அலுவலகத்திற்கு வரும் 70 வயதை கடந்த மூத்த குடிமக்கள் உடனே ஆவணப்பதிவு செய்யும் நடைமுறைக்காக மென்பொருளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மூத்த குடிமக்களின் நலனை கருத்தில் கொண்டு எழுதி கொடுப்பவர் அல்லது எழுதி வாங்குபவரில் யாரேனும் ஒருவர் 70 வயதை கடந்தவராக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் தங்களின் வரிசை எண்ணுக்காக காத்திருக்காமல் அலுவலகம் வந்தவுடன் உடனடியாக பதிவு செய்யும் முறை வரையறுத்து தரப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தற்போது மென்பொருளில் உரிய மாற்றம் செய்யப்பட்டு ஆவண விவரங்கள் இணையதளத்தில் உள்ளீடு செய்து டோக்கன் பெறும்போதே அடையாளவில்லை முன்பதிவு தேதியில் எந்த நேரத்திலும் ஆவணத்தை சமர்ப்பிக்கலாம் என்ற விவரம் ஆவணதாரருக்கு தெரிவிக்கும் வகையில் மென்பொருளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் 70 வயது நிறைந்த மூத்த குடிமக்கள் பதிவு நாளன்று எந்த வரிசையில் டோக்கன் பதிவு செய்திருந்தாலும் அந்த டோக்கன்களை உடனடியாக பதிவு செய்யும் வண்ணம் மென்பொருளில் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்திருப்பதாக தகவல் வந்து வெளியாகி. அதேபோல் ரயில்களில் மூத்த குடிமக்களுக்கு ரத்து செய்யப்பட்ட சலுகையை மீண்டும் கொண்டுவர ரயில்வே துறை பரிசீலித்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. மூத்த குடிமக்களுக்கு ரயில்களில் அனைத்து வகுப்புகளிலும் சலுகை வழங்கப்பட்டு வந்தது. பொது மற்றும் படுக்கை வசதி கொண்ட பெட்டிகளில் மட்டும் சலுகை வழங்க திட்டமிட்டுள்ளது எனவும் தகவல்கள் வெளியாயின. அதேபோல் ஏசி பெட்டிகளில் சலுகை வழங்கப்பட மாட்டாது. மேலும் 70 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு மட்டுமே சலுகை வழங்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதேபோல் தபால் நிலையங்களில் 70 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி நபர்கள் அனைத்து வகையான பரிவர்த்தனைகளையும் வரிசையில் நிற்காமல் பெறலாம். இதற்கு தங்கள் வயது சான்றிதழை சமர்ப்பித்தால் போதும் என தபால் துறை தெரிவித்துள்ளது. 70 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்களுக்கு வரிசையில் நிற்காமல் சேவை வழங்கும் நடைமுறையை கண்டிப்புடன் தபால் நிலையங்கள் பின்பற்ற வேண்டும். இதுகுறித்து பொதுமக்கள் அறியும் வகையில் அனைத்து தபால் நிலையங்களும் நோட்டீஸ் ஒட்ட வேண்டும் என தமிழக தபால் வட்டம் அறிவுறுத்தியுள்ளதெனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. 70 வயதிற்கு மேல் உள்ளவர்கள் பெறக்கூடிய சிறப்பு சலுகைகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள், வேறேனும் இது சார்ந்த கூடுதல் விவரங்கள் எதுவும் தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷன் பதிவுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிந்தவரை இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு டைரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.